மொத்த அரங்கையும் திணற வைக்கும் யாஷ் இந்திய அளவில் பிரம்மாண்டம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேரத்தில் கன்னட சினிமாவை அனைவரும் பார்த்து கை தட்டி சிரித்து கொண்டிருந்த நிலையில் KGF என்ற திரைப்படத்தின் மூலம் உலக சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்து விட்டார்கள். இவ்வாறு வெளிவந்த இந்த திரைப்படமானது மாபெரும் ஹிட் கொடுத்தது மட்டுமல்லாமல் பல்வேறு விருதுகளையும் வாங்கி கொடுத்தது. பொதுவாக ரசிகர்கள் தனது மொழியில் நடிக்கும் நடிகர்களை மட்டுமே தூக்கி வைத்து கொண்டாடி வருவார்கள். ஆனால் தற்போது அதை தலைகீழாக மாற்றிய யாஷ் உலகில் உள்ள பல்வேறு மொழி ரசிகர்களையும் கவர்ந்து விட்டார். இவ்வாறு உருவான இந்த KGF திரைப்படத்தை பிரபல இயக்குநர் பிரசாந்த் நீல் என்பவர்தான் இயக்கி இந்த நிலையில் இந்த திரைப்படத்தில் அடுத்த பாகம் தற்போது ரிலீஸிற்கு தயாராக உள்ளதாக செய்திகள் வெளியாக இருக்கு. இந்த நிலையில் July 17 வெளியாக உள்ள இந்த KGF 2 திரைப்படம் ஆனது குறிப்பிட்ட தேதியிலிருந்து தள்ளி போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இவ்வாறு இந்த மெகா ஹிட் திரைப்படத்தில் நடித்த நமது நடிகரின் பல்வேறு மொழி இயக்குநர்களும் கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். அந்த வகையில் தற்போது மகேஷ் பாபுவின் ஆஸ்தான இயக்குநரான ஜெகநாத் என்பவர் KGF நடிகரை வைத்து ஒரு திரைப்படம் இயக்க இருக்காராம். இவர் சமீபத்தில் விஜய் தேவரகொண்டாவை வைத்து லிகர் திரைப்படத்தை இயக்கி வருகிறார். இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்தவுடன் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக செய்திகள் வெளியாக இருக்கு. அது மட்டுமில்லாமல் இவர் இயக்கத்தில் உருவாகும் இந்த திரைப்படமானது கன்னடம் மட்டுமில்லாமல் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட போவதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கு. தளபதி விஜயின் மாஸ் பேர லெவல் இணையத்தில் கொண்டாடிய ரசிகர்கள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடி வருபவர் ஆப்கான் வீரர் ரஷித் கான். இவர் சமீபத்தில் ஆன்லைனில் ரசிகர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்காரு. இதில் தன்னுடைய விருப்பத்திற்குரிய தமிழ் பாடல் குறித்தும் அவர் வெளிப்படுத்திருக்காரு. IPL சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடி வருபவர் ஆப்கான் வீரர் ரஷித் கான் தன்னுடைய அணிக்காக ஒவ்வொரு சீசனிலும் சிறப்பான ஆட்டத்தை பரிசீலித்திருக்காரு ரஷித். இந்த சீசனிலும் அவருடைய அணிக்காக அவர் சிறந்த முறையில் கை கொடுத்திருக்காரு. தற்போது IPL சீசன் செப்டம்பர் மாதத்தில் மீண்டும் துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் சன்ரைசர்ஸ் அணிக்காக விளையாடுவேன் என்று அவர் தெரிவித்திருக்காரு. ஆன்லைனில் ரசிகர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்து பேசிய அவர் ஹைதராபாத் தன்னுடைய இரண்டாவது வீடு என்று தெரிவித்திருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் MS தோனி குறித்து ஒரு வார்த்தையில் கூறுமாறு ரசிகர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில் அளித்த அவர் தோனியை ஒரே வார்த்தையில் விவரிக்க முடியாது என்று தெரிவித்திருக்காரு. மேலும் கோலி குறித்த கேள்விக்கும் அவர் ஒரு கிங் என்று பாராட்டு தெரிவித்திருக்காரு. அவருடைய விருப்பமான உணவு பார்பிக்யூ என்றும் தெரிவித்த அவர் தன் விரைவில் பாலிவுட்டில் இணைவேன் என்று கூறியிருக்காரு. மேலும் தன்னுடைய விருப்பத்திற்குரிய தமிழ் பாடல் பாத்தி கமிங் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அவரின் இந்த பதில் மூலம் விஜய் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகம் அடைந்திருக்காங்க. மாஸ்டர் படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்காரு. இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 250 கோடியை வசூல் செய்து சாதனை படைத்திருக்கு. அதோடு குட்டி ஸ்டோரி பாத்தி கமிங் பாத்தி ரெடியான மாஸ்டர் படத்தின் பாடல்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பு பெற்றது. குறிப்பாக பாத்தி கமிங் பாடலுக்கு பிரபலங்களும் ரசிகர்களும் நடனமாடி அந்த வீடியோவை இணையத்தில் பதிவிட்டு அந்த பாடலை மேலும் வைரலாக்கிச்சிருக்காங்க.